வணக்கம் மை பியூட்டிஸ், வெல்கம் டு மை சேனல் பியூட்டி வித் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா, ரொம்ப சீக்ரெட் அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஹேர்பல் பாத் பவுடர் எப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டிக்கு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. இந்த பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் இதை 4 to 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷில் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா, என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாச்சு. ஸோ ஒரு வீக் லேட்டர் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு, அதாவது பாடி ஹேர்ஸ் வந்து ரொம்ப திக்கராக இருக்கும் அண்ட் டென்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த திக்கர் ஹேர்லாம் கொஞ்சம் சாஃப்டர் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கடுத்து நான் என்ன டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த எல்போஸ், அதாவது இந்த முழங்கை அண்ட் அந்த முட்டி நீஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருமைகள் இருக்கும், கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு வரப்போ அந்த டார்க்னஸும் கம்மியாச்சு. இந்த முழங்கைலாம் இருக்கும்ல, இங்கே டார்க்காக இருக்கும்ல நிறைய பேருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து டே பை டே இதை யூஸ் பண்ணிட்டு வரப்போ அது லைட்டர் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு கண்டினியூஸ் யூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் லைட்டராக ஆரம்பிச்சுது அண்ட் ஈவன் ஸ்கின் டோனாக ஆரம்பிச்சு. அங்கங்கே கருமைகள்லாம் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோனாக என்னை மாற ஆரம்பிச்சுது. ஸோ இந்த பாத் பவுடர் ரெசிபியை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாத் பவுடர், அதாவது இந்த குளியல் பொடிக்கு நான் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7, அதாவது 7 இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹேர்பல் பாத் பவுடருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாசி பயறு, கிரீன் கிராம் டால்னு சொல்லுவாங்க, இதை வந்து நான் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். பாசிப்பயரில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டராக்கும் அண்ட் பாசிப்பயரை நம்ம யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வர வர பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் பார்க்க நல்லா பழப்பழன்னு இருக்கும். விச் மீன்ஸ் அந்த க்ளோ நம்ம ஸ்கின்லேருந்து வந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்ல க்ளோ நம்ம ஸ்கின்னுக்கு தரும். அண்ட் நம்ம பாடியில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை நல்லாவே இந்த பாசிப்பயிறு ரிமூவ் பண்ணும். செகண்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இது வைல்ட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதுக்குரிய வேர்டிங்ஸ் அண்ட் இதுக்குரிய அளவெல்லாம் நான் ஸ்க்ரீனில் தர்றேன். அது எவ்வளோ எடுத்துக்கிற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம் எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வெயிலெலாம் வெளியே போயிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின் டேன் ஆகிருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்டராக இருக்கும், அந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டார்க்கராக இருக்கும். அதுதான் ஸ்கின் டேனிங் சொல்வோம். ஸோ அதை வந்து அந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ ஸ்கின் டேனிங்கும் போயிடும். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்கும் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிட்டே வர வர அந்த ஹேர்ஸும் நம்மளுக்கு நாளடைவில் போயிடும் அண்ட் ஸ்கின் ரொம்ப ஃபாஸ்டராகவே லைட்டர் ஆகும். அண்ட் நம்ம ஸ்கின் ஏஜிங், அதாவது நம்ம வயசாகிறது அந்த ஸ்கின் ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோவராகும். தேர்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு, இதை வந்து ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து 100 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்க அந்த பூலாங்கிழங்கு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் என்ன கிராம் சொல்கிறீங்களோ இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ பூலாங்கிழங்கு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பூலாங்கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹேரை ரொம்ப நல்லா ஃபாஸ்டராகவே ரிமூவ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது முதுகில் வந்து அந்த பொறி பொறியாக வர்றது அண்ட் ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் ஒன்று டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த பூலாங்கிழங்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கிடும் அண்ட் வந்திருந்தாலும் அதை க்யூர் பண்ணிடும். ஸோ அதனால்தான் நமக்கு பூலாங்கிழங்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் நம்ம குளிச்சுட்டு வர்றப்பும் ஒரு நல்ல வாசம் நம்மளுக்கு தரும், லைக் சென்ட்டே யூஸ் பண்ண தேவையில்லாத அளவு மாதிரி ஒரு நல்ல பாடி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா குளிக்கிறப்பும் ரொம்ப நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும். ஃபோர்த் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து பார்க்க இப்படி தாங்க இருக்கும். இது வந்து 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டிவேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சரைசிங்காக வச்சுருக்கும் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கும் அண்ட் நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். அண்ட் குளிச்சுட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல், அதாவது நம்ம பர்ஃப்யூம்ஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவையே இல்லை, பாடி ஓடரை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், லைக் ரொம்ப ஸ்வெட் ஆவாங்க அண்ட் ரொம்ப அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் வரும். ஸோ இந்த வெட்டிவேர் யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ அந்த பாடி ஆர்டர் கூட இல்லாமல் இதை பார்த்துக்கிடும். ஃபிஃப்த் என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ இதழ்.
இது வந்து ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ். இந்த மாதிரியே காய வச்சு நம்மளுக்கு கடையில் நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. இதை நீங்கள் இப்படியே வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம நாட்டு ரோஸ் பூ இருக்குல்ல, ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ட்ரைடும் விற்காங்க. இது வந்து ரோஜாப்பூ இதழ் வந்து ஒரு 50 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது. இது நம்ம ஸ்கின் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கும். நம்ம வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் டைமே என்னோடய ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆனச்சுன்னு இல்லை, அதோட மெயின் காரணமே இந்த ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான். அண்ட் நம்ம ஸ்கின்னை ரொம்ப யங்காக அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கும். ரோஸ் பெட்டல்ஸில் வந்து நிறைய வைட்டமின் சி இருக்குது. ஸோ நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை நல்லா இது பிரைட்டர் ஆகும். லைக் நம்ம உடம்பு வந்து நல்லா அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டர் அண்ட் கொஞ்சம் பிரைட்டர் ஆகும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ 6th நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ. ஆவாரம் பூ வந்து அதுவும் ஒரு 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து காய வச்ச ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடையில் விற்காங்கங்க. ஆவாரம் பூ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ வந்து நம்ம ஸ்கின்னில் அங்கங்கே இருக்கிற கருமைகள், நிறைய பேர் டாக் ஸ்பாட்ஸ், டாக் பேச்சஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸ் வந்து டார்க்கராக இருக்கும், இன்னர் தைஸ் வந்து டார்க்கராக இருக்கும். ஸோ இந்த ஆவாரம் பூ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வர வர அந்த கருமைகள் நாளடைவில் போயிடும். அண்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இச்சிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் இச்சிங்கும் இந்த ஆவாரம் பூ யூஸ் பண்ணிட்டு வரப்போ போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் நிறையா இருக்கும். அண்ட் ஸ்வெட்டிங் நிறையா இருக்கிறவங்க அந்த ஆவாரம் பூ வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ அந்த ஸ்மெல், அந்த ஸ்வெட்டிங் ஒரு ஸ்மெல் இல்லாமல் அந்த பாடி ஆடர் இல்லாமல் நல்லா நறுமணமாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஆவாரம் பூ ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆவாரம் பூ யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ ஸ்கின் கம்ப்ளெக்ஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ 7th இதுதான் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட். இதை வந்து நம்ம பூசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பூசு மஞ்சள் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதோட எல்லோயிஷ் டின்ட் அவங்களுக்கு கொடுக்கும் பார்த்திங்களா. அதோட ரீசன் பார்த்திங்கன்னா பூசு மஞ்சள் தான். ஸோ இதுதான் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்கும். ஸோ பூசு மஞ்சள் வந்து வெறும் 25 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 25 கிராம்ஸ் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா எந்த ஒரு எல்லோயிஷ் டென்ட்டும் கொடுக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக 25 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 25 கிராம்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பூசு மஞ்சள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அண்ட் இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முதுகில் பொறி பொறியாக இருக்கும் அண்ட் பாடி ஆக்னிஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ அந்தந்த ஒரு பாடி ஆக்னியோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிடும். அண்ட் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நாய் நம்ம இதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாய் முள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்தந்த கால் ஓரத்துலலாம் அந்த கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு பிளாக் பிளாக்காக ஏதாவது வந்திருக்கும்ல, அதை கூட இது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ அந்த இது இல்லாமல் போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டர் ஆகும். இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த 7 இன்க்ரீடியண்ட்டையும் வெயிலில் வந்து ஒரு 15 to 30 minutes அகைன் ட்ரை ஆக்கிக்கோங்க. ட்ரை ஆக்குனதுக்கப்புறம் இதை வந்து ரைஸ் மில்ல கொடுத்து நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த ஹர்பல் பாத் பவுடர், அதாவது நம்ம வந்து அந்த 7 இன்க்ரீடியன்ஸ் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ அதை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த நம்ம ஹர்பல் பாத் பவுடர் பார்க்க இந்த மாதிரி தான் ஒரு லைட் எல்லோயிஷ் டென் கலரில் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாதீங்க, எந்த ஒரு எல்லோயிஷ் டென்ட்டும் நம்ம ஸ்கின்ல தராது. அண்ட் நீங்கள் நான் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆயிலி ஸ்கின் ஒரு மாதிரியும் ட்ரை ஸ்கின் வேறு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்க இந்த அளவு எடுத்துக்கிறேன். இதோட வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள்னா ஜஸ்ட் நீங்கள் இதோட தண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட வந்து நீங்கள் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சும்மா தண்ணியை மட்டும் லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோயிஷ் வித் ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ரீன் டின்ட்டோட தான் இந்த கலர் இருக்கும். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின், நான் இப்படி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ இந்த ஹர்பல் பாத் பவுடர் எடுத்துகிட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா பால், அது பால் மட்டும் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள்கிட்ட வந்து இந்த பால் ஏடு மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு செடிமெண்ட் வரும்ல பால் ஏடு, ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பால் ஏடும் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ பால் வித் பால் ஏடு தான் நான் எப்பயும் ஆட் பண்ணுவேன். அது நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் ரொம்ப
சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத் பவுடர் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes கிட்ட இதை வந்து நம்ம ஊற வச்சிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு மாதிரி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு, ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பால் வித் பாலேடு, அப்படி பாலேடு அவைலபிளாக இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பாலோட மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes மட்டும் இதை ஊற வச்சுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல பாத் பவுடர், இது வந்து ஒரு 15 to 20 minutes அப்புறம் ஊறினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ரெகுலராக எப்படி சோப் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம நார்மலாக எப்படி சோப் அப்ளை பண்ணுவோமோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு நார்மலாகவே நம்ம சோப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹர்பல் பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா இது நம்ம பாடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸுக்கும் அஸ் அ ஃபேஸ் பேக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹர்பல் பாத் பவுடரோட நீங்கள் ஜஸ்ட் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தயிர் கர்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes மட்டும் இந்த ஃபேஸில் விட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல கண்ணை சுற்றி, ஸோ அந்த டார்க் சர்க்கிள்ஸ் நாளடைவில் போயிடும். அண்ட் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஏஜிங் வந்து 30-30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் வந்து ஏஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து இந்த ஹர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஏஜிங் ப்ராசஸ் கூட ஸ்லோவர் ஆகும். அண்ட் ஸ்கின்ல இருக்க அங்கங்கே இருக்கிற அந்த கரும் புள்ளிகள் கூட இதை யூஸ் பண்ணிகிட்டே வரப்போம் போயிடும். ஸோ இந்த வந்து ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இதோட ரிசல்ட். ஹர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணிகிட்டே வரப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட்ஸ், அதாவது என்ன பலன்கள் தரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கங்கே இருக்கிற கருமைகளை போக்கிடும். அதாவது நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீஸ் அண்ட் எல்போஸ் அங்கே இருக்கிற அந்த டார்க்னஸை வந்து ரொம்ப ஃபாஸ்டராகவே லைட்டர் ஆக்கிரும். அண்ட் நம்ம பாடியில் இருக்க அந்த ஹேர்ஸ் வந்து நேச்சுரலாகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்லேருந்து டோஸ் வரைக்கும் வந்து ஒரே கலரில் இருக்கும், அங்கங்கே அந்த கருமைகள் நீங்கிரும். அண்ட் ஸ்கின் பார்க்க ரொம்ப ப்ரைட்டராக இருக்கும். ஸோ ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் பார்க்க ரொம்ப லைட்டரான மாதிரி இருக்கும். ஹர்பல் பாத் பவுடர் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ், எனக்கு இதுக்கெலாம் டைம் இல்லைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-4 times per week மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஹர்பல் பாத் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்பும் என்ன ஒரு ரெகுலர் சோப்போ ஆர் எந்த ஒரு பாடி வாஷோ யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் மீட் யூ இன் அ நியூ வீடியோ. பை பியூட்டிஸ்.